மரங்களை வெட்டி அழிச்சிட்டான், நான் நட்டு வச்சுட்டு போயிருவேன், நான் பயன்படல, நான் எனக்கு பயன்படல, நான் இறந்துட்டாலும் என் தலைமுறை பிள்ளைகள் அது பயன்பெற்று வாழும். இப்ப பல கோடி பனை திட்டம்னு நான் கொண்டு வரேன்னா, பல கோடி பனை திட்டத்தை, பல கோடி பனை திட்டத்தை நிறைவேற்றுவேன். எனக்கு அது பயன்படாது, ஆனால் இருக்கிற பனை மரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் காட்டி விட்டு போயிருவேன். அந்த பனை மரம் வளர்ந்து 15-20 ஆண்டுகள்ல என் பிள்ளை அதை பயன்படுத்திவான். என் தலைவன் வந்து கேட்கிறான், பிரபாகரா நீ தனிநாடு கேட்கிறியே, ஒரு வளமுமே உனக்கு இல்லையே. அவர் சொன்ன பதில், எனக்கு என் பனை மரமும் என் இறாலும் போதும், நீ நாட்டை கூட நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவு சுவையான இறால், பனை, அவ்வளவு பெரிய பலம். கருப்பட்டி பனங்கலங்கள் இருந்து மைதாமா ரவை எல்லாம் தயாரிக்கிற மாதிரி பனங்கலங்கள் இருந்து மாவு தயாரிச்சிருந்தாரு. பணம் பழத்திலிருந்து தேன் மிட்டாய் கூட மிட்டாய் தயாரிச்சிருந்தாரு. என்னென்ன பண்ணாரு? இவன் அதையெல்லாம் விட்டுட்டான், எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். அப்ப சொன்னா நம்மள சிரிப்பான், ஐயோ இவர் பனை மரத்தை வச்சு பொருளாதாரத்தை பெருக்கிறார், அவன் அப்புறம் சாராயத்தை வச்சு பொருளாதாரத்தை பெருக்கலாமா? வர்றான் இந்த கர்மந்திரத்தை மூடுறான். அதை மூடிட்டோம்னா சரியா, ரெண்டு நாள் கத்துவான், இந்த பையன் வந்து மூடிட்டான். அது பண்ண வாட பணம்பால் தென்னம்பால் மூடி வச்சாரு, குடிச்சு கடற போற கண்ணை குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம் போட்டே வித்தவனும் இல்லை. நீ வேணா பாரு, எந்த மதமுமே வந்து போதும்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஒன்று போன உடனே அதை குடிக்க மாட்டேன், அது உள்ள குடிக்கும். ஆனால் கல் வந்து எவ்வளோ பெரிய பிடிக்காரனா இருந்தாலும் சரி, 5 செம்புக்கு மேலே போதுங்க, அது ரொம்ப பெரிய பிடிக்கா, இல்லை 2 செம்புக்கு மேலே போதுங்க. ஒரு செம்பு 5 ரூபாய்க்கு கொடுப்பான், 10 ரூபா அதுலேயே.